ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான். நான் சாட்டர்டே லஞ்சுக்கு என்னென்ன சமைச்சேங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தது பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கூடவே பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேரினேஷன் பார்த்திங்கன்னா ப்ரானுக்கு தான். ஸோ ப்ரானில் ஏற்கனவே தண்ணி விடும், ஸோ அதனால் தண்ணி ஆட் பண்ண வேணாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கழுவி வச்சுருக்க ப்ரான் 1/2 கிலோ இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான் எல்லாத்தையும் வந்து மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இது அப்படியே ஊறட்டும் ஒரு 30 நிமிஷம் வரையும். நான் எப்போவுமே நிறைய வெரைட்டிஸ் குக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் பண்ணிக்குவேன். இப்போ வெங்காயம் உரிக்கிறது இல்லை பூண்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். அதே மாதிரி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எல்லா மசாலாஸும் ரெடியாக எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அடுத்தது மேரினேட் பண்ணுற போகிறது பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ்ஷு. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலை மாவு வந்து 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சிட்டோம், அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி எல்லாம் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக குக்கிங்கும் முடிச்சிடலாம். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணது பிறகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சமாக பேஸ்ட் ஆட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மசாலா வந்து பேஸ்டாட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதனால் கெட்டியாக இருக்கணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெத்திலி ஃபிஷ் நல்லாவே கழுவி எடுத்தாச்சு. நெத்திலி ஃபிஷ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1/2 கிலோ. அந்த 1/2 கிலோலேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ் வந்து குழம்புல போகிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்ணுவேன், அப்போ தான் கொஞ்சம் சுட சுட இருக்கும். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஃபிஷ் வாங்கியிருந்தோம். ஸோ அதில் பாதி பாதியாக பிரிச்சுட்டு 2 விதமாக நான் மசாலா ஆட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். அதோட தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். 2 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு உரப்பு இன்னும் கூட தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து 2 டீஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணல, ஏன்னா ஃபிஷ் பார்த்திங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவே போதும். கடைசியாக பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா அரைப்பழம் எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை புளிஞ்சு அடிச்சுக்கிறேன். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு நல்லா பேஸ்ட் அட்டன் ஆகிடும். அதில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ மீன் மொத்தமாக குவான்டிட்டி, அதில் 1/2 கிலோ எடுத்துட்டேன். அதை வந்து இந்த ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக இருந்துச்சு. ஸோ இதை வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கிறிஸ்பியாக மட்டும் இல்லாமல் ஸ்லைஸ் வந்து நல்லா மெலிசாக இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் மசாலா இறங்கி நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். ஸோ அடுத்த செட் வந்து இன்னொரு பவுலில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் 2/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா இன்னும் கூட ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக காரம் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மசாலாவில் பார்த்திங்கன்னா நான் ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ண போகிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு கழுவி வச்சுருக்க மீன் வந்து 1/2 கிலோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பீசஸ்லையும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மசாலா ஆட் பண்ணி ஊற வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் ஊற வச்சது பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசித்தேன் எது ஃபஸ்ட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுனால குழம்பு வந்து தாளிச்சிடலாம். தாளிச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சைட்லேயே ப்ரான் செஞ்சுக்கலான்ட்டு மண்சட்டியில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயில், கூடவே பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீன் குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா கடுகு, வெந்தயம், உளுந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிளகு பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாகவே ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி முழுசாக ஆட் பண்ணும்போது நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளோட குழம்பு.
கடுகு, உளுந்து, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் சென்டரில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 5-6 பூண்டு, அதோட சேர்த்து 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிக்கிறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினது பிறகு பார்த்தீங்கன்னா வெந்து தக்காளி சின்ன சின்ன இருக்கிறது அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிறது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கிறேன். நல்லா எண்ணெய் விடுற வரையும் வதக்கணும். அந்த சைட் கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரான்க்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் பெருசாக ஸ்லைஸ் பண்ணதை அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் 4 சென்டரில் கட் பண்ணதை அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதக்கிறப்பே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்மளோட குழம்புல பார்த்திங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதில் வந்து எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு சேர்த்து மிளகாய் 3 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் என்ன தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் கொத்தமல்லி தூள் எல்லாம் ஆட் பண்ணுற பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஆயில் வந்து செப்பரேட் ஆகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா என்னோடய வெங்காயம் ப்ரானுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ண ப்ரானை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வெஜ்ஜில் வந்து வாழைத்தண்டும் கூடவே பார்த்தீங்கன்னா ரசமும் செய்யணும். அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு சின்ன பர்னரில் வச்சோன்னா அது பாட்டு குக் ஆகிட்ருக்கும். அதேமாதிரி குழம்புலையும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம புளி ஊற வச்சுருக்கோம். அது பார்த்தீங்கன்னா லெமன் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். புளி தண்ணியும் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட ஆரம்பித்தோன்னா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கணும். நான் மீனை ஆட் பண்ணுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ மீனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மீன் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரானும் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு, நல்லா குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு இதை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கடுங்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிட்டேன். பொரிஞ்சு வந்தது பிறகு வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன நறுக்குனது, கூடவே பட்டை மிளகாய் 2 ஆட் பண்ணிட்டேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து சின்ன சின்ன நறுக்குனது அதை ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் 1/2 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணியோட சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டேன். கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து வாழைத்தண்டு இந்த மாதிரி தான் குக் பண்ணுவேன். ஸோ இது குக் பண்ணுற கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரானும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தண்டு வந்து குக் பண்ணுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரசமும் கொஞ்சம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரானும் சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நோட் பண்ணிங்கன்னா ப்ரானில் நம்ம தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம், ஆனால் நல்லா குக் ஆகி அதே மாதிரி எண்ணெய் விட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதோடய டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மீனும் நல்லா குக் ஆயிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் மிளகு பொடி ஆட் பண்ணிட்டேன் வாசனைக்கு. இறக்கும் போது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோடய டேஸ்ட்டு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. மண்சட்டியில் குழம்பு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டா கூட கொஞ்ச நேரம் கொதிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா மீன் குழம்புல இந்த மாதிரி எண்ணெய் படர்ந்து சூப்பராக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்ணும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ணி வச்சுருக்க கோக்கனட் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். வாழைத்தண்ணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பேட்ச் வைஸாக வறுக்க போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆயில் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சூடானோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்ச் ஆட் பண்ணேன். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த ஃபிஷ்ஷு தான் இது. ஸோ ஒரு சைடு குக் ஆனோன்னு இன்னொரு சைடும் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை ஆனோன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு செட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி
மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறேன். இந்த பேட்ச் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கருவேப்பிலையோடு சேர்த்து ஃப்ரை பண்ணால் அது ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேட்சும் ரெடி ஆயிரும். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம நெத்லி ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நெத்லி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின் வந்து சீக்கிரமாக வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். கடைசி பேட்ச் பார்த்திங்கன்னா நெத்லி ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மூணு வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் ஃப்ரையோட லஞ்சை சாப்பிட வேண்டியதான். குக்கரில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கிடைக்கிற கேப்லலாம் பார்த்திங்கன்னா பாத்திரமும் விளக்கி முடிச்சிட்டேன். ஸோ சாட்டர்டேயோட லஞ்ச் மெனு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.